பாகிஸ்தான் இலங்கையாக மாறும் எச்சரிக்கும் இம்ரான்கான். இலங்கையை கைவிட்ட உலக வங்கி நிதியுதவி வழங்க புதிய நிபந்தனை. ஏமாற்றப்பட்டது ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம், உண்மையை அம்பலப்படுத்திய ஆளுநர். சற்றுமுன் ரணில் விக்ரமசிங்கே நிதியமைச்சராக பதவியேற்றார். ஆஸ்திரேலியாவுக்குள் சட்டவிரோத நுழைவு, இலங்கையர்களுக்கு ஏற்பட்ட நிலை. கோட்டாபயவுக்கு நெருக்கமான நபர் வெளிநாட்டுக்கு தப்பியோட்டம். அரசாங்கத்தில் இல்லாத கட்சிகள் அதிரடி தீர்மானம். 6 மணித்தியாலங்களுக்கு மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. உலகளவில் 3வது இடத்தினை பிடித்த இலங்கை. இனி விரிவான செய்திகள். உலகளவில் 3வது இடத்தினை பிடித்த இலங்கை. உலகில் அதிக பணவீக்கம் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கை 3வது இடத்தினை பெற்றுக் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விடயம் உலக பொருளாதார நிபுணரான ஸ்டீவ் ஹன்கேயின் மாதாந்த பணவீக்க சுட்டின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 1வது இடத்தில் சிம்பாபேயும், 2வது இடத்தில் லெபனானும், 3வது இடத்தில் இலங்கையும் காணப்படுகிறது. அதேவேளை கடந்த பிப்ரவரி மாதத்தில் இலங்கை 2ஆம் இடத்தில் அதிக பணவீக்கம் கொண்ட நாடாக பெயரிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது 3ஆம் இடத்திற்கு பின்தள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சற்றுமுன் ரணில் விக்ரமசிங்கே நிதியமைச்சராக பதவியேற்றார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே சற்றுமுன் நிதியமைச்சராக பதவியேற்றுள்ளார். நிதியமைச்சர் பதவிக்காக முன்னாள் நிதியமைச்சர் அலி சப்ரி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்சடி சில்வா ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் அழைப்பு விடுக்கப்பட்டவர்கள் சார்பிலிருந்து எவ்வித பதிலும் கிடைக்காத நிலையில் ரணில் பதவியேற்றுள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் பாரிய பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்கு நிதியமைச்சர் ஒருவரை நியமிக்க வேண்டிய தேவை காணப்படும் நிலையிலேயே இந்த பதவியேற்பு இடம்பெற்றுள்ளது. கோட்டாபயவுக்கு நெருக்கமானவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதாக தகவல். கடம்பு குவாத சிந்தனை கொண்ட சர்ச்சைக்குரிய நபரான புதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரர் இலங்கையை விட்டு வெளியேறி இருக்கலாம் என தென்னிலங்கை செய்திகள் தெரிவிக்கின்றன. காரணம், அண்மைய நாட்களாக இலங்கை பரபரப்பில் உள்ள நிலையில் எந்த ஒரு கருத்தையும் வெளியிடாத அதேவேளை புதுவெளி எதிலும் ஞானசார தேரரின் பிரசன்னம் இல்லாமல் உள்ளமையே இச்சந்தேகம் ஏற்பட காரணம் என செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இது தொடர்பில் தெரிய வருகையில் தற்போது அவர் துபாயில் தஞ்சம் அடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இலங்கையில் ராஜபக்ச ரெஜிமெண்டுக்கு எதிராக மக்கள் புரட்சி வெடித்துள்ளது. இந்த நிலையில் அவர்களின் ஆதரவாளர்களாக செயல்பட்டவர்கள் நாட்டை விட்டு தப்பியோடி வருகின்றனர். கடந்த காலங்களில் கோட்டாபய ராஜபக்சவின் நெருக்கமானவராக ஞானசார தேரர் செயல்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் இலங்கையாக மாறும் எச்சரிக்கும் இம்ரான்கான். இலங்கையை போன்றதொரு நிலைமையை நோக்கி பாகிஸ்தான் சென்று கொண்டிருப்பதாக பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் எச்சரித்துள்ளார். தனது கட்சியின் தலைவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் மத்தியில் உரையாற்றும் போதே அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். நாட்டின் நிதி நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. தற்போதைய அரசாங்கம் அதை அழித்துவிட்டது. டொலருக்கு எதிரான பாகிஸ்தான் ரூபாயின் வீழ்ச்சியானது விலை உயர்வாக உள்ளது. எனவே இலங்கையை போன்ற நிலைமையை நோக்கி பாகிஸ்தான் செல்கின்றது என்று இம்ரான்கான் குறிப்பிட்டுள்ளார். எனவே நாட்டில் உடனடி தேர்தல் ஒன்றை தீர்வாக அமையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் அமெரிக்காவின் அடிமை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதேவேளை ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக இம்ரான்கான் கைது செய்யப்பட்டால் பாகிஸ்தான் இலங்கையாக மாறும் என்று முன்னாள் உள்துறை அமைச்சர் ரஷீத் அகமது தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தில் இல்லாத கட்சிகள் அதிரடி தீர்மானம். எதிர்கால அரசியல் இலக்குகளை அடைவதற்காக அரசாங்கத்தில் இல்லாத கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி அமைக்க தீர்மானித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். அரசாங்க சுயேட்சை கட்சி தலைவர்களுடனான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து வெளியிட்டவர், வரவிருக்கும் அரசியல் சவால்களை சமாளிக்க எங்கள் கட்சிகள் எதிர்காலத்தில் ஒரு சட்டபூர்வமான கூட்டணியை உருவாக்க முடிவு செய்துள்ளன. மேலும் நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி மற்றும் அதனுடன் வெளிப்படும் அரசியல் மற்றும் அரசியல் நெருக்கடிகள் குறித்தும் ஆழமான யோசனைகளை பெற வேண்டும். இதை முறியடிக்க அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து எதிர்கட்சிகளின் வழிகாட்டுதலின் பங்கிற்கு எதிர்காலத்தில் பல புதிய திட்டங்களை தொடங்க முடிவு செய்துள்ளோம். எந்த ஒரு அரசும் இல்லாமல் ஒரு நாடு அராஜகத்தில் விழுவதை விட இந்த நாட்டில் ஒருவித அரசு ஆட்சி இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆட்சியானது தற்போதுள்ள பொருளாதாரத்தை மற்ற வெளிசக்திகளின் விருப்பங்களை திருப்திப்படுத்தும் திசையில் இழக்க முயல்வதாக இருந்தால் அத்தகைய நடவடிக்கையை ஆதரிக்கும் நிலையில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏமாற்றப்பட்டது இலங்கை நாடாளுமன்றம், உண்மையை அம்பலப்படுத்திய ஆளுநர். நாடாளுமன்றத்திற்கு தவறான மதிப்பீடுகளை சமர்ப்பித்தமையே கடன் பொறிக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணம் அச்சிடுதல் அல்லது ஏனைய நிதி பல்வேறு வழிகளில் வருவாய் மதிப்பீடு காட்டப்பட்டுள்ளமையால் செலவினங்களுக்கு ஏற்ப கடனை அதிகரிக்க வேண்டியிருந்தது.
இதன் காரணமாகவே கடன் பொறி உருவானது என்று இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், தவறான மதிப்பீடுகளை சமர்ப்பித்து திரைசேரி நாடாளுமன்றத்தை தவறாக வழிநடத்தியுள்ளதாக நாடாளுமன்ற பொது நிதி தொடர்பான குழுவிடம் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். ஆகவே யதார்த்தமற்ற முறையில் அதிக வருவாய் மதிப்பீடுகள் நாடாளுமன்றக்கு காட்டப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையிலேயே குறைக்க முடியாத செலவினங்கள் மதிப்பிடப்பட்டுள்ளன. இது உண்மைக்கு புறம்பானது என்று தெரிந்ததும் தவறான மதிப்பீடுகளை சமர்ப்பித்து நாடாளுமன்றம் தவறாக வழிநடத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை கூறப்பட்டபடி வருமானம் வெளிப்படையாக வரவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஒவ்வொரு மாதமும் அத்தியாவசிய இறக்குமதிகளுக்காக மாத்திரம் இலங்கைக்கு சுமார் 600 அல்லது 650 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படுவதாக மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் மின்சார சபை, எரிவாயு நிறுவனம் மற்றும் பெட்ரோலிய கூட்டத்தாபனம் ஆகியவற்றிடம் டாலர்களை பெற்றுக்கொள்வதற்கு போதுமான ரூபாய்கள் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையை கைவிட்ட உலக வங்கி நிதியுதவி வழங்க புதிய நிபந்தனை. பொருளாதார கொள்கை கட்டமைப்பை நடைமுறைப்படுத்தும் வரை இலங்கைக்கு புதிய நிதியுதவியை வழங்க உலக வங்கி திட்டமிடவில்லை என உலக வங்கி அறிவித்துள்ளது. புதிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள உலக வங்கி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளது. இலங்கைக்கு ஒரு கடன் திட்டம் அல்லது புதிய கடன் உறுதிப்பாடுகளை முன்னெடுக்க உலக வங்கி திட்டமிட்டுள்ளதாக பல தவறான ஊடக அறிக்கையில் வெளியாகி உள்ளதென உலக வங்கியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை மக்கள் மீது நாங்கள் அக்கறை கொண்டுள்ளோம். பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் பரந்த அடிப்படையிலான வளர்ச்சியை மீட்டெடுப்பதற்கான பொருத்தமான கொள்கைகளுக்கு ஆலோசனை வழங்குவோம். அதற்காக சர்வதேச நாணய நிதியம் மற்றும் பிற அபிவிருத்தி பங்காளிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகின்றோம். போதுமான பெரிய பொருளாதார கொள்கை கட்டமைப்பை உருவாக்கும் வரை இலங்கைக்கு புதிய நிதியுதவியை வழங்க உலக வங்கி திட்டமிடவில்லை. சில அத்தியாவசிய மருந்துகள், வருமானமற்ற மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கு தற்காலிக பணப்பரிமாற்றம் உதவி, பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களின் பிள்ளைகளின் பாடசாலை தேவைகள், உணவு, விவசாயிகள் மற்றும் சிறு வணிகங்களுக்கு ஆதரவாக சில அத்தியாவசிய மருந்துகள், வருமானமற்ற மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கு தற்காலிக பணப்பரிமாற்ற உதவி, பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களின் பிள்ளைகளின் பாடசாலை தேவைகள், உணவு, விவசாயிகள் மற்றும் சிறு வணிகங்களுக்கு ஆதரவாக போன்ற விடயங்களில் அரசாங்கத்துக்கு உதவுவதற்கு முன்னர் அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களின் வளங்களை நாங்கள் தற்போது மீண்டும் உருவாக்குகின்றோம் என உலக வங்கி வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்குள் சட்டவிரோத நுழைவு, இலங்கையர்களுக்கு ஏற்பட்ட நிலை. ஆஸ்திரேலியாவின் கடல் எல்லை பகுதியில் தேர்தல் தினமான கடந்த சனிக்கிழமை பிரவேசித்த சட்டவிரோத புகலிட கோரிக்கையாளர்கள் மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். இதேவேளை இலங்கை புகலிட கோரிக்கையாளர்களை ஏற்றிய கப்பல் நாட்டுக்கு அண்மித்த கடல்பரப்பில் பிரவேசித்தமை தொடர்பில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் விசாரணை நடத்தவுள்ளதாக தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற தேர்தல் வாக்களிப்புக்கு மத்தியில் படகு எவ்வாறு ஆஸ்திரேலியாவுக்கு மிக அருகில் வந்தது என்பது குறித்தும் கப்பல் பிரவேசித்தமை தொடர்பான தகவல் வெளியிடப்பட்ட நேரம் குறித்தும் மேலாய்வுகள் இடம்பெறும் என ஆஸ்திரேலியாவின் ஆளும் தொழிலாளர் கட்சியின் மூத்த தலைவர்களை மேற்கோள் காட்டி சிட்னி மோர்னிங் கொகால்டு செய்தி வெளியிட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் தீவின் மேற்கு கரையோரத்தில் ஆஸ்திரேலிய அதிகாரிகளால் இடைமறிக்கப்பட்ட படகில் இலங்கையைச் சேர்ந்த 15 பேர் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் வாக்களிப்பு நிறைவு பெறுவதற்கு முன்னர் இலங்கையில் இருந்து சென்ற சட்டவிரோத புகலிட கோரிக்கையாளர்களை ஏற்றிய கப்பல் தடுத்து நிறுத்தப்பட்டதை அப்போது பிரதமராக இருந்த ஸ்காட் மாரிசன் உறுதி செய்திருந்தார். அரசாங்க கொள்கையின் கீழும் சாதாரண நெறிமுறைகளை பின்பற்றியும் குறித்த கப்பல் இடைமறிக்கப்பட்டதாகவும் ஸ்காட் மாரிசன் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கையர்களை ஏற்றிய கப்பலானது மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக பதில் பிரதமர் ரிச்சர்ட் மார்லெஸ் தெரிவித்துள்ளார். அவர்களை சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பும் போது நடைமுறைகள் இருக்குமெனவும் அந்த விடயங்கள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் அவர்கள் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 6 மணித்தியாலங்களுக்கு மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. தற்போது பெய்து வரும் கடமலைக்கு மத்தியில் எதிர்வரும் 6 மணித்தியால காலப்பகுதிக்குள் பாலிந்த நுவர புத்தளசிங்க பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வெள்ளம் ஏற்படக்கூடிய நிலை காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது. இதற்கு அமைவாக புத்தளசிங்க மொல்காக வீதி, வரக்காகொட, களவெல்ல வீதி, நாளியத்த, தபல வீதி முதலான வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் நிலை காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீதிகளை பயன்படுத்துவோர் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கலுகங்கையின் நீர்மட்டம் பல்வேறு பகுதிகளிலும் அதிகரித்துள்ளமை இதற்கான காரணமாகும். கலுகங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் தற்சமயம் மழை பெய்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதனால் தாழ்நில பிரதேசங்களில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.